அசுரத்தனமான உன்னுடைய நடிப்பால் நீ தினேஷ் அல்ல, இன்னொரு தனுஷ். இல்லை இல்லை இல்லை, அவர் தான், நான் தான். இது ரெண்டு பேருக்குமே தப்பாயிடும். தினேஷ் ஃபஸ்ட்டு இவ்வளோ நேரம் உட்காந்துட்ருக்கேன் மேலே கீழே எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அது பெரிய எனர்ஜி வேணும் உட்காந்து நாங்கள் பேசுகிறத கம்முன்னு உட்காந்து கேட்டுட்ருக்கிறதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். சீரியஸாக ப்ரெஸ்ஸுக்கு ஏன் வந்து பவர் அப்படின்னு சொல்லும் போது இப்போ தோணுச்சுது. ஏன்னா நீங்கள் அமைதியாக உட்காந்து ரிசீவ் பண்ணுறீங்க, ஆனால் அதை கன்வே பண்ணும் போது அது பவராக மாறுது. அது சூப்பரான விஷயம். நான் உங்களுக்கு நிறைய எனர்ஜி விஷ் பண்ணுறேன், இன்னும் நிறைய பேரை என்கரேஜ் பண்ணுறதுக்கு. ஜனா சார்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஜனா சார் வந்து நான் வாய்ப்புக்கு தேடி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு அப்புறம் நான் அடிக்கடி போய் பார்ப்பேன் அவரை. அன்றைக்கி வந்து சேதுவை கூப்பிட்டு போயிருந்தேன், போய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் போகிறோம். போயிட்டுருக்கும்போது அவர் வீட்டு கீழே வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பார், அவரை தாண்டி மேலே போகிறோம். அவர் வந்து சயின்டிஸ்ட் தான் சொல்லுவார். அவரும் ரிப்ளை பண்ணிவார், மேலே போங்க சாப்பிட்டுட்ருக்காரு அப்படின்னு. மேலே போனால் ஜனா சார் வந்து ரசம் சாதம் சாப்பிட்டு வாப்பா உட்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட அரசியலை பற்றி சொன்னார். எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அது இப்பயும் தெரியாது. வந்து இன்னும் அந்த டாக்டர் யார், எப்படி வந்துச்சு, சென்சாரில் என்னென்ன ப்ரெஷர் இருக்கும், எதுவும் இல்லை. பட் எங்களுக்கு சின்ன பசங்களுக்கு வந்து அப்போ புரிய வச்சார். நானும் இதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஜனா சார் வந்து அட்வான்ஸாக இப்போ என்னென்ன வந்திருக்கு, எனக்கே அப்போது சிஸ்டமு லேப்டாப் அதெல்லாம் வந்து பெரிய அந்த டைமில் அப்போ தான் வந்துட்டு இருந்த டைம், நமக்கு அது பெருசாலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் அவர் வந்து அதை தேடி ஒரு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது புதுசாக வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக எங்களுக்கு வந்து அது பெரிய எனர்ஜியாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருக்குமே சோர்வு வரும், எல்லாருக்குமே டல்லாகும் சில நேரத்தில். அப்போ லைஃப்பில் யாருனா ஒருத்தர் மூலிமா எதனாவது ஒன்று வந்து சின்னதாக டப்புன்னு ஒரு பூஸ்ட் பண்ணி விட்டுரும். குண்டு வந்து அதை நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு, நடிகர்களுக்கு, நிறைய ப்ரொடியூசர்களுக்கு வந்து இன்னும் ஆகணும். அது நம்பிக்கை. இப்போ பாதி தான் கடந்திருக்கும், இன்னும் ஃபுல்லாக கடக்கணும்னு ஆசை நிறைய. ஏன்னா அவ்வளோ அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இருக்காங்க. இப்போது அது என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அது இன்னும் மாதம் அந்த சேட்டலைட்லேருந்து டிஜிட்டல்லேருந்து அது எல்லாருமே சப்போர்ட் பண்ணி சூப்பராக மாறணும். அது ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது இன்னும் வர்றதுக்கு. ஜனா சார் வந்து ஒரு இதுவாக இருந்திருக்கு யங்ஸ்டர்ஸ் அப்போ வந்து அந்த டைமில் எங்களுக்கு. ஏன்னா எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களை உட்கார வச்சு பேசினது. ரஞ்சித் சார் வந்து பார்க்கும்போது அவர் வந்து சப்போர்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உளவியல் நடிகைன்ற மாதிரி அவர் உளவியல் ப்ரொடியூசர். அவர் வந்து அது எனக்கும் சரி, எங்களுக்கு தெரியாது, பிஸ்னஸ் தெரியாது. நடிக்க சொன்னால் நடிக்கிறது, அவர் ஸ்கிரிப்ட்னா ஸ்கிரிப்ட். எங்களுடைய லெவலே அவ்வளோதான் இருக்குது. போயிட்டு அதை பப்ளிசிட்டி எப்படி இறங்கி எப்படி இதை ஒர்க் பண்ணணும் அப்படின்றது அது தனியாக வந்து கண்டிப்பாக ரஞ்சித் சார் அந்த டீம் வச்சு தான் அதை புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது சூப்பர் விஷயம் சார், தேங்க்யூ. அது இன்னும் சூப்பராக போகணும். அதியன் அப்புறம் இன்னசென்ட் அப்படின்னாங்க. அதியன் வந்து இன்னசென்ட்டா அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து இன்னசென்ட் தான் நான் சொல்லுவேன். பிரதர் தோழர், அப்போலாம் தோழர் தான் கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் படம் முடிச்சதுக்கப்புறம் தோழர்னே கூடக்கூடாது அப்படின்னா அது ஹீரோயின் கூட்டத்தால் கூட இருக்கலாம். அதியன் வந்து நைட் ஷூட்டிங்னா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இத்தனை படங்கள் நடிச்சு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்கு வந்து லைட்டு அப்போ கண்ணு திறக்க முடியல. அவ்வளோ ஐயோ கடுகளவு மணல் தொகல் அளவு கூட நான் உன்னை அந்த மாதிரி பண்ணுவேன்னா நீ வந்து இந்த ஒரே சீனு தான் இதே டைலாக் பார்த்தா ஒரு வாட்டி பாஸ் பண்ணும்போது இன்னொரு ஆர்டிஸ்ட் நீ என்கிட்ட மட்டும் இல்லை எல்லாருக்கிட்டே இதே தான் பேசிகிட்டு இருக்க. அப்போ தான் டவுட் வந்துச்சு, இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ரஞ்சித் சார் சொல்லுவார், தோழன்னு சொல்லிட்டு தான் எல்லாமே பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு. அதியன் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லுன்னா, அதியன்னா அறிவு, பயங்கர நாலேஜ். அதை வந்து அவரோட இன்னசென்ஸ்குள்ளே காப்பாற்றிக்கணும் இந்த வியாபாரத்துக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும். ஆனால் இங்கே வியாபாரத்தோடு இருந்தால் தான் நின்று அடுத்த ப்ரெஸ் மீட்லேயும் பேச முடியும் யாராக இருந்தாலும். அந்த ஸ்ட்ரென்த்தையும் நடக்கட்டும். கேமராமேன் கிஷோர் வந்து பார்த்திங்கன்னா டியூட் தான். அவர் யோயோ டியூட் அப்படின்னு ஸ்பாட்டில் வரும்போது ஃபுல்லாக அந்த அப்படி ஹெட்ஃபோன் போய்ட்டு பார்க்குறதே கூலாக இருக்கும் பசங்க. இன்டென்ஷன் வந்து வெறும் ஒர்க் மட்டும்தான், ஒர்க்கை தாண்டி வேறு எதுவும் பெருசாக இருக்காது. இந்த ஒர்க்கை எப்படி சூப்பராக பண்ண போகிறோம் இந்த சீனை, ஸோ உள்ளே வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. உங்களுக்கு அழகாக பண்ணி லவ் பண்ணுவார். என்ன மட்டும் இப்போ லிங்கேஷ் சொன்ன மாதிரி படத்தில் இருக்கிற அத்தனை கேரக்டரையும் அந்த ஃப்ரேமுக்குள்ளே லவ் பண்ணி எடுத்ததால் தான் இது நடந்தது. ஒர்க்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எந்த இடத்துலையும் நம்ம வேலை பார்க்கலாம். அது வந்து நமக்கு பாசிட்டிவாக சூப்பராக மாறும். கிஷோருக்கு தேங்க்யூ கிஷோர். அவருக்கும் அவர் அசிஸ்டன்ட்க்கும் அதியனுக்கும் தேங்க்ஸ். ஹீரோயின் வந்து விசாரணையில் பார்க்கும்போது ஒரு இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு, ரொம்ப இன்னசென்ட்டான. 3 நாள் தான் ஒர்க் பண்ணாங்க விசாரணை. அப்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன குழம்பு பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்போ சொன்னேன் எனக்கு கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அவங்க மறந்துட்டுருப்பாங்க இதை. குண்டில் பார்க்கும்போது ஒரு ஹீரோயினாக பார்த்தேன், ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு. அவங்க கேரி பண்ணிக்கிறது இருக்குல்ல, தன்னை ஒரு ஹீரோயினாக அவ்வளோ சூப்பராக வந்து கேரி பண்ணிட்டாங்க. எனக்கு இன்னும் வரைக்கும் அது டஃப்பாக இருக்குது, நான் இன்னும் அப்படியே தடுமாறிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அறிவுமதி அண்ணன் வந்து சீனியர், அவர் ராஜமுருகன் சார் குக்கு பண்ணும்போதெல்லாம் நிறைய வாட்டி அவங்க பேசினதை பற்றி நம்ம வாசிப்பு ரொம்ப கம்மி தான். வாசித்த ஆட்கள் கூட ட்ராவல் பண்ணது அதிகம், எனக்கே தெரியாமல் அது பிளஸ்டாக நடந்துச்சு. அறிவுமதி அண்ணனுக்கு தேங்க்ஸ், வந்ததுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக தேவை. எடிட்டர் செல்வா வந்து நான் சொல்லுவேன், இந்த ரஷ் பார்க்கும்போது இது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் தேடி பிடி, அந்த லுங்கி பிடிச்சி அடிக்கிறதுலாம் அது நமக்காக உள்ளே போயிட்டு அந்த கஷ்டப்பட்டு அந்த என்ஜி ஷாட்லேருந்து எடுத்து படத்தில் அதை பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ செல்வா அண்ட் அவர் அசிஸ்டன்ட்க்கும் தேங்க்ஸ். முனிஷ் அண்ணன், ஏன்னா அடிக்கிற ஒர்க்கை விட அவர் சொல்லுவார், நைட் ஷூட்டு நீங்கள் பண்ணுறத விட நீங்கள் அடிக்கிற காமெடி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனாங்க அப்படின்னா எங்கள் டீமே அது அப்படி தான் இருக்கும், ஜாலியாக இருக்கும். வேறு யார் வண்டி ஓட்டின அத்தனை பேருக்கும், எனக்கு வண்டி ஓட்டின முன்சாமி அண்ணா, ரஞ்சித் சாருக்கு கபாலியில் ஓட்டியிருந்தவர், வண்டி ராஜின்னு ஒரு பையன் லாரி ஓட்டியிருந்தார், அத்தனை வண்டி ஓட்டின நண்பர்களுக்கும் நன்றி, உங்களுக்கு திரும்ப பெரிய நன்றி. ஃபுல்லாக எனர்ஜி ஆகுங்க, பிரிஸ்காகுங்க, சீக்கிரமாக முடிச்சிடும். எல்லாருக்குமே தேங்க்ஸ், குண்டு டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். இது இன்னும் கம்ப்ளீட் ஆகணும், பாதி கடந்திருக்கு, இன்னும் முழுசாக கம்ப்ளீட் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் நிறைய நடிகர்களுக்கும் நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கும் இது வந்து சூப்பராக மாறணும்னு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாரோட மூஞ்சி பார்க்கும்போது அவ்வளோ திருப்தியாக இருக்குது எனக்கு. ப்ரெஷ் ஷோ முடிச்சுட்டு இருக்கட்டும், செலிப்ரிட்டிஸ் பார்த்துட்டு இருக்கட்டும், எல்லாம் ஒரு ஒரு ஷோக்கு வந்து ஆடியன்ஸ் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வந்து நாங்கள் நடித்ததை விட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி வந்திருக்கு. ட்ரூலி ஹாப்பி இன்றைக்கி நான். அண்ட் இந்த சிட்டு கேரக்டர் வந்து அத்தியந்தலர் என் மனசில் எப்போவுமே நிற்கும். அத்தியந்தலரோட சக்ஸஸ் ஸ்டோரியவே வந்து ஒரு ட்ரூலி இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரஞ்சித் சாரோட இந்த ஜேர்னி வந்து பியூட்டிஃபுல்லான ஜேர்னி, எனக்கு இன்னும் நிறைய நிறைய படம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மை என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ். இந்த மாதிரி படம் எங்கே ரீச் ஆகாமல் போயிடுமோ அப்படின்னு நான் ரொம்ப பயந்துட்டேன், பட் நீங்கள் ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ், ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐம் ட்ரூலி ஆனர்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ.